லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. மதுரையில கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை நிலவரத்திலே பார்த்தோம். அந்த மாவட்டத்துல ஏற்கனவே ரெண்டு நாளா இரவு நேரத்துல மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அதன் காரணமா 24வது வார்டு, கட்டபொம்மன் நகர், பெரியார் வீதி, வாஞ்சநாதன் தெரு உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இது பத்தி கூடுதல் விவரங்களோட இணைகிறாரு எங்க ரிப்போர்ட்டர் பாலமுருகன். அவர்கிட்ட பேசலாம். பாலமுருகன், தொடர்ந்து மதுரையில மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க இப்ப எந்த பகுதியில இருக்கீங்க, அந்த பகுதியில மழை வெள்ளத்தோட தாக்கம் எப்படி இருக்கு? நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் புறநகர் மற்றும் மாநகர் பகுதியில் நேற்று 3 மணி நேரத்திற்கு மேல் மழை பெய்தது, அதாவது 9.5 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதனால் செல்லூர் பகுதியான 27வது வார்டு, 24வது வார்டு, கட்டபொம்மன் நகர், பெரியார் வீதி, போஸ் வீதி ஆகிய பகுதிகளில் செல்லூர் கம்மாய் நிறைந்து பந்தல்குடி கால்வாய் வழியாக வரும் தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் மூழ்கியதால் சென்னை பள்ளிக்கரணை போல் மாறி வருகிறது. குடியிருப்பு பகுதியில் இடுப்பளவு தண்ணி தேங்கியிருப்பதால் வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி வருகிறது என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது செல்லூர், நரிமேடு, முல்லை நகர், அல்லாமை நகர், ஒத்தக்கடை, தத்தநேரி, பந்தல்குடி, பிபி குளம் உள்ளிட்ட 20 குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது இப்போது செல்லூர் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டில் அந்த வீடு முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. பீரோ, கட்டில், அனைத்து பொருட்களுமே வந்து சேதமடைந்திருக்கிறது. ஃப்ரிட்ஜ், மிக்சி, அனைத்து பொருட்களும் சேதம் இருந்திருக்கிறது. தற்போது இந்த வீட்டில் இருப்பவனுமே கேட்கலாம், சார் இப்போ வந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு, என்ன? அதாவது இது கடந்த ஒரு வார காலமாகவே இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. மொத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஓடையில இருந்து நம்பி தண்ணி உள்ள வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்தாங்க, டீ கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, பாக்கெட் கொடுத்தாங்க, வாட்டர் பாக்கெட்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க இந்த பக்கம் கம்மா உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அடுத்து ஒரு நாள் ரெக்கவரி, அதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு எங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு. திருப்பி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளீன் பண்றதுக்கு, கிளீன் பண்ணி நேற்று ஈவினிங் பார்த்தா திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல்லி தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் உள்ளவங்களோ அல்லது வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணல. ஏன் ப்ரிடிக்ட் பண்ணல? இது வந்து சடனாக வந்ததே கிடையாது. இது ஒரு மாசமாக காலமாக வந்து சென்னையிலும் சரி மதுரையிலும் சரி எல்லா பக்கமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து தண்ணி வருதுன்னா எவ்வளவுக்குள்ள திறந்து விடுறது, திறந்து விட்டா எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து மக்களை காப்பாற்றுன்ற அந்த ஒரு யோசனை கிடையாது அவங்களுக்கு. வருது, திறந்து விடுறோம், திறந்துட்டேன். அறிவிச்சு என்ன பண்ண, நேற்று வந்தாங்க, வந்து கலெக்டர் வந்தாங்க, வந்துகிட்டு இருக்கு, நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போன்றாங்க. பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் எப்படி போறது திடீர்னு? எங்களுக்கு திருப்பி வந்து எடுத்து ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அப்போ 4 மணி 5 மணி நேரம் அதுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, எங்களால் வெளியே போக முடியல. ஸோ அப்பா அம்மாலாம் வயசானவங்க தூக்கி மேலே வச்சிருக்கோம், அவங்க வந்து நேற்று ரைட்லாம் சுத்தமாக தூக்க முடியல, அந்த மாதிரி கருதப்படுறாங்க. அடுத்து வந்து கரெக்டிவ் ஆக்ஷன். கரெக்டிவ் ஆக்ஷன்னா ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணல, அவங்க ப்ரிடிக்ட் பண்ணல. இப்போ கரெக்டிவ் ஆக்ஷன்னா இப்போ வந்துகிட்டு இருக்க தண்ணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா எங்களுக்கு தெரில. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த ஒரு மீடியாவில் வந்து எந்த ஒரு ஒளிபரப்பு என்னமே வந்து என்ன நடந்துட்டுனே எங்களுக்கு தெரியல. கம்மா உடஞ்சிருக்கா, கம்மா நிரம்பியிருக்கா, இல்லை திறந்து விட்ருக்காங்களா, என்னமே எதுவுமே தெரியல எங்களுக்கு. நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடுத்த நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியல. அடுத்து வந்து பிரிண்டி ஆக்ஷன். இது பிரிண்டி ஆக்ஷன் வந்து ஏற்கனவே 2-3 தான் இதே மாதிரி வந்து நிறைய டைம் வந்துருக்குது. இது வரைக்கும் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நான் சரி பண்ணிட்டுன்னு போகிறாங்க. அதோட முடிஞ்சு திருப்பி பிரிண்டி ஆக்ஷனே கிடையாது. முக்கியமா கால்வாயில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தப்ப இந்த பக்கம் நாங்கள் சவர் கட்டி தரோம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க, தட் இஸ் கமிட் ஆனாங்க. இது வரைக்கும் வந்து நடவடிக்கைகளை கேட்டால் அதுக்கு அதான் நிறைய காரணம் சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு காரணம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து சொல்யூஷன், எங்களுக்கு வந்து சொல்யூஷன் தான் தேவை. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் அபிஷியல்ஸோ அல்லது வந்து எல்லாரும் எங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எடுத்து இதே மாதிரி திருப்பி வராமல் பார்த்துக்குங்க. நன்றி. தற்போது கேட்டிருக்கலாம், இந்த பகுதியில் அனைத்து வீடுகளுமே மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது. தற்போது செல்லூர் பகுதியில் அனைத்து வீடுகளும் பாதி வீடு மூழ்கிய நிலையில் காணப்பட்டு வருகிறது. மேடான பகுதிகளிலே பாதிக்கு மேல் தண்ணி இருப்பதால் தாழ்வான பகுதியில் மிகவும் பாதிப்படைந்து வருகிறார்கள். மதுரையை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கிழக்கு மற்றும் வடக்கு ஆகிய 2 வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் இந்த பகுதியில் இரவு முழுவதும் தூங்காமல் உயிர் பயத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பந்தல்குடி கால்வாய் இரு கரைகளையும் சுவர் எழுப்பி தூர்வார வேண்டும் என்பதே இவளுடைய மக்கள் கோரிக்கையாக உள்ளது. மழை வெள்ளத்தால அந்த பகுதியும் அந்த பகுதியில் இருக்க மக்களும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்களை சொன்னதுக்கு நன்றி பாலமுருகன். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.